நான் இப்போ இருக்கிற இடம் வந்து எல்டாம்ஸ் ரோட், தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் மற்றொரு இடம். இங்கே தான் வந்து கமலஹாசன் வீடும் இருக்குது, மக்கள் நீதி மய்யம் நிறுவனர். இந்த தொகுதியில் வந்து திமுக சார்பில் போட்டியிடுறவர் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன், பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர், தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா இறங்கியிருக்கிறாங்க. திமுக வந்து ஒரு பலமான கூட்டணி அமைஞ்சிருக்குது, அதுதான் அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல அம்சம்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் இருக்குது, மதிமுக இருக்குது, தமிழ் வாழ் உரிமை கட்சி, அப்புறம் முக்குளத்தோர் புலிப்படை அப்படின்னு ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அப்படியே ஒரு பெரிய பட்டியலே நீளமாக போகுது. இது போதாது என்று கமலஹாசன் அவரும் வந்து அவருடைய தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாரு. இது எல்லாமே சேர்த்து ஒரு கணிசமான வாக்கை வந்து திமுக வாங்கி தரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதிமுக சார்பில் போட்டியிடுறவர் வந்து ஜே ஜெயவர்த்தனே, இவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன். அது மட்டும் இல்லாமல் 2014 இதே தென் சென்னையில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். ஆனால் அடுத்த முறை மறுமுறை அந்த 2019 தேர்தலில் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன்கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டார். இவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த கௌதமி நடிகை கௌதமி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எந்த நேரத்திலையும் எந்த சமயத்திலையும் உதவிக்கு வரக்கூடியவர் ஜெய் ஜெயவர்த்தனை, அவருக்கு வாக்களிங்கள் என்று சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியில் வந்து தமிழ் செல்வி நிறுத்தப்பட்டிருக்கிறார். இதில் யார் வெற்றி பெறுவார் என்பது வந்து June 4 தெரிய வரும். தமிழ் முரசு இப்போது உங்கள் உள்ளங்கையில். சட்டுன்னு தட்டுங்க, பட்டுன்னு படிங்க.